கேட்கின்றதே வாருங்கள் இறை மக்களே அருள் மலைந்து பொழிகின்றதே வாருங்கள் இறை மக்களே இரு இறைவனிடாலயம் இங்கு அமைதியை காணலாம் நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலயமணிகள் ஒழிக்கின்றதே வாருங்கள் இறை மக்களே அருள் மழைந்து பொழிகின்றதே வாருங்கள் இறை மக்களே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே புதிய வருடத்திலே புதிய சிந்தனைகளோடு நாங்கள் இந்த புது வருடத்திலே காலடி பதித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் எம்முடைய தாய் திருச்சபையானவள் புனிதர்களான பேசில் கிரகரி இவர்களுடைய திருவிழாவை இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றாள். இவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வினாலும் படிப்பினையாலும் எம்முடைய திரு அவை மேன்மை பெற மன்றாடுவோம். தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே புதியவற்றை சிந்தித்து புதிய சிந்தனைகளோடு இந்த வருடத்தை ஆண்டவர் முழுமையாக எங்களுக்கு ஆசிர்வதித்து தர இன்றைய திருப்பலிலே உருக்கமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவ நிலைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனிலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், மன்றாடுவோமாக. இறைவா, ஆயர்களாகிய புனிதர்கள் பேசில் கிரகரி ஆகியோருடைய வாழ்வின் எடுத்து காட்டாலும் படிப்பினையாலும் உமது திரு அவையை மேன்மையுறச் செய்தீரே. அதனால் மனத்தாழ்மையுடன் உமது உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை அன்புடனும் உண்மையுடனும் செயல்படுத்தவும் அருள் புரிவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர் தாம் எதிர் கிறிஸ்துக்கள். மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை, மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால்
நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமுக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம்மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள ஜூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் ஜார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா
என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வர வேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். ஜோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் ஜோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் ஜோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்று எம்முடைய தாய் திருச்சபை புனிதர்களான புனித பாசில், கிரகரி இவர்களுடைய திருவிழாவை இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் இன்றைய இறைவார்த்தைக்கு செவி மடுப்போம் என்று சொன்னால், யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை மறுக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்களோ அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் எதிர்கிறிஸ்துக்கள், அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த புனிதர்களுடைய வாழ்விலும் திருச்சபைக்கு எதிராக எழுந்த தப்பறையான போதனைகளை முறியடித்து ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையும் அவருடைய வாழ்க்கை முறையும் உண்மையாகவே நடந்தேறியது. அவர் உண்மையாகவே ஆண்டவர் திருச்சபையாலே போதிக்கப்படுகின்ற எல்லாமே உண்மையானவை என்று சொல்லி அந்த காலத்திலே எழுந்த தப்பறையான போதனைகளை முறியடித்தவர்கள் இந்த புனிதர்கள். அதே பணியை நானும் நீங்களும் இந்த காலத்திலே செய்ய அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கின் மூலம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய பொது குருத்துவத்திலே பங்கு கொள்ளுகின்ற நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக எழுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் பிழையான போதனைகளையும் முறியடித்து, இல்லை ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் பார்க்கின்றோம் பல பிரிவினை சகோதரர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி போதிக்கிறார்கள், மிகவும் சத்தமாக போதிக்கின்றார்கள், பல பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார்கள், பொது அரங்குகளில் நின்று ஆண்டவர் மெசியா என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். அதில் எந்தவித தப்பும் கிடையாது. ஆனால் எல்லோரும் இதிலே பங்கு பெற்றுகின்ற, இதை எடுத்துரைக்கின்ற எல்லோரும் தங்களுடைய சொல்லிலே மட்டும் இதை சொல்கிறார்கள், ஆனால் தங்களுடைய செயலிலே இதை உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை முறை அவர்களிலே பிரதிபலிக்கின்றதா என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்த சீடர்களைப் போல தப்பறையான போதைகளை எதிர்த்தெறிந்து திருச்சபையினுடைய படிப்பினைகள் உண்மை என்று சொல்லி அன்று கடவுளுக்காக ஆண்டவருக்காக தங்களை உயிரை தியாகம் செய்த புனித பாசில், புனித கிரகரி இவர்களைப் போன்று நாங்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பை ஏற்று நாங்களும் எங்களுடைய வாழ்விலே சொல்லிலே மட்டுமல்ல செயலிலே ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ்வதற்கு தேவையான அருள்வரத்தை வேண்டி இன்றைய திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன்.
ஆண்டவரே அனைத்துல நிறைவா நீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனிலும் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே இனத்துல நிறைவா நீர் வாழ்த்தப்படுவீராக. என்னிலும் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரங்களே, என்னுடைய இதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் இப்பலியை ஏற்றிருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதர்கள் பசில் கிரகோரி ஆகியோரை சிறப்பிக்கும் வகையில் உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இக்காணிக்கை வழியாக எங்களுக்கு முடிவில்லா மீட்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாலும் அவடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பில் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் கார்டினல் ரஞ்சித், எல்லா துணையாயர்கள், திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித பெசில், புனித கிரகரி, இவ்வுலகில் உமக்கு கொந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவு வருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் உட்பராகிய ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஜேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீரிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாக இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்கள் பேசில் கிரகோரி ஆகியோரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. இறைவனுக்கு நன்றி.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த புதிய ஆண்டிலே பயணிக்கின்ற நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்படவும், உம்முடைய நாட்டிலே இருக்கின்ற இளைஞர், யுவதிகள், சிறுவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு புதிய வளர்ச்சி பாதையிலே செல்வதற்கு தேவையான அருளை ஆண்டவர் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். வீடுகளில் இருந்து குடும்பமாக இந்த திருப்பலியிலே பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அருணுறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். ஜேஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்ருக்கிடத்தின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.